பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு கட்டாயம் பொதுத் தேர்வு நடைபெறும் திருவாரூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி. திருவாரூர் மாவட்ட மைய நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், பொது நூலக இயக்குநர் முனைவர் நாகராஜ முருகன், மாவட்ட நூலக அலுவலர் ஆண்டாள், மூன்றாம் நிலை நூலகர் அன்னப்பழம் உள்ளிட்ட அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். ஆய்வின் போது திருவாரூர் மாவட்ட மைய நூலகத்தின் சார்பில் அமைச்சரிடம் காவலாளி பணியமர்த்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு அளிக்கப்பட்டது. ஆய்வின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட மைய நூலகம் பத்தாண்டுகளாக உரிய பராமரிப்பின்றி இருப்பதாக பத்திரிகை செய்தி வெளிவந்ததை அடுத்து முதல்வர் அறிவுறுத்தலின்படி திருவாரூர் மாவட்ட மைய நூலகத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்தார். நூலகத்தில் நூல்கள் உட்டமைப்பு வசதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் நன்றாக இருக்கின்றது. ஆனால் கழிவறை உள்ளிட்ட தரைப்பகுதி டைல்ஸ் உடைந்து காணப்படுகிறது. அதை சரி செய்ய சொல்லியிருப்பதாகவும் உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு திருவாரூர் மாவட்ட மைய நூலகம் சரி செய்யப்படும் என்றும், ஜனவரி மாதம் முதல் திருப்புதல் தேர்வில் மாணவர்களுக்கு நடைபெறும் திருப்புதல் தேர்வு முடிந்த பிறகு பொது தேர்வுகள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு கண்டிப்பாக நடைபெறும். ஒமிக்ரான் குறித்து ஏற்கனவே ஊரடங்கு தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பேசியுள்ளோம். ஜனவரி மூன்று முதல் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை சுழற்சி முறை அல்லாமல் தொடர் வகுப்புகள் நடைபெறும் என கூட்டத்தில் பேசியிருந்தோம். ஆனால் ஒருவருக்கு தற்போது ஒமிக்ரான் வந்துள்ளது. எனவே வருகின்ற 25ஆம் தேதி நடக்கக்கூடிய முதல்வர் தலைமையிலான கூட்டத்தில் இது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தற்போது பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர். மேலும் நிறைய ஆசிரியர்கள் தற்போது தேவைப்படுகின்றனர். மேலும் பணி மாறுதல், பணி நிரவல் நடத்தப்பட்டு எத்தனை ஆசிரியர்கள் தேவை என கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தேவைக்கு ஏற்ப நியமிக்கப்படுவர். உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்படுகின்றார். அவர் அதைவிட உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். அவர் அமைச்சராக வந்தால் நல்லது என்று நாங்களும் நினைக்கிறோம் என்று கூறினார். நாலு நாளைக்கு முன்பு நடந்த அந்த ஊரடங்குக்கான அந்த கூட்டத்தில் வந்து ஒமிக்ரான பற்றியும் பேசும்போது எங்களுடைய டிஸ்கஷன் வந்திருக்கு. அதில் வந்து இப்போதைக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் சுழற்சி முறை இல்லாமல் எப்போதுமே இருக்கின்ற முறையில் நம்ம வந்து பள்ளிக்கூடம் திறக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்க மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒருத்தருக்கு வந்திருக்கு, அதுக்காக சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த திருச்சி வரும்போது இந்த மாதிரி பேச்சு அடிப்படுது என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை திருப்பி 25ஆம் தேதிக்கு மேலும் மீண்டும் மாதமும் முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கும், அப்போ அதுக்கான கால் எடுத்துக்கலாம். அதிகரிச்சிருக்கு சார், எவ்வளவு ஆசிரியர் பணியிடங்கள் இப்போ வந்து நம்ம பிஜி டீச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2774 டீச்சர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து எடுக்க சொல்லி நம்ம ஆர்டர் வந்துருச்சு. நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து இன்னும் நிறையா டீச்சர்ஸ் தேவைப்படுகிறது. அந்த டீச்சர்ஸான கணக்கு எங்களுக்கு எப்போ முழுமையாக தெரிய வரும் என்பது பார்த்திங்கன்னா, நம்ம டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து இன்னொரு 1 வீக்கில் அது அறிவிப்பு வந்துடும். வந்ததுக்கு பிறகு அங்கங்கே பணி நிரவல் சர்ஃபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மாற்றி போடும்பொழுது தான் எங்கெங்கே வந்து நமக்கு டீச்சர்ஸ் அதிகம் தேவைப்படும், எந்தெந்த டீச்சர்ஸுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுங்க முதல் கொண்டு எங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். வரும்போது கண்டிப்பாக உடனடியாக அதையும் நாங்கள் வந்து நிவர்த்தி செய்யணும். போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்காருங்க. அவருடைய அப்பா தந்தை வந்து ஏற்கனவே மேயர் பதவியில் இருந்து வந்தார். அது காரணமாக வச்சு இது வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு எப்படி இருக்கு? அவர் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக மிக அழகாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லாமல் அடுத்த பெரிய பொறுப்புக்கும் அவர் வரணுங்கிற மக்களுடைய ஆசை தான் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். நீங்க ஆரோக்கியம் வச்சது இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. நன்றி. அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்.